நீங்க என்னமா அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? அவ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் பரவாயில்ல கட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே இவ இந்த புடவை போய் கட்டிட்டு வந்திருக்கா? ஆமாங்க. ஆமான்னு என்கிட்ட சொல்ல வேணாமா? இவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நினைச்சுதான் இப்ப எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க சம்பந்தி, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா இந்த புடவைய முகூர்த்த புடவையா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஒண்ணு வேற ஏதாவது புடவை எடுங்க, இல்ல வேற கடைய பாப்போம் வாங்க. மேடம், எதுக்கு வேற கடைக்கெல்லாம் போய்கிட்டு? இன்னும் உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டியில வேணுமோ நான் எடுத்து காட்டுறேன் மேடம். மேடம், நீங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க, போய் புடவையை மாத்திட்டு வாங்க. பொன்னி ஒரு நிமிஷம், இந்த புடவையோட ரேட் என்ன? அதை எதுக்கு சார் கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த புடவையோட ரேட் என்ன? 50,000 ரூபாய் சார். ரேட் தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறீங்க? பொன்னி, இந்த புடவை நீயே வச்சுக்கோ. எதுக்குங்க? உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குல்ல? அத்தைக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சிவானி, நான் இப்ப சொன்னேன். நீங்க சும்மா இருங்க அத்த, அதான் மாமா வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல, வாங்கிக்கோங்க அத்த. மாமா நீங்க பில் போட சொல்லுங்க மாமா. எஸ்கியூஸ் மீ, இந்த புடவை நாங்களே எடுத்துக்கிறோம், பில் போடுங்க. ஓகே சார். மேடம், நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாரி எடுத்துட்டு வாங்க, நான் பேக் பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் எது வேணாம், நீங்க பில் போடுங்க, அவங்க இந்த சாரியோட இருக்கட்டும். இல்லைங்க, நான் ஏற்கனவே கட்டிட்டு வந்த புடவை அங்க இருக்கு. அது ஒரு கவர்ல போட்டு கொடுப்பாங்க, நீ இந்த புடவையிலே இரு, அத கவர்ல போட்டு கொடுத்து பில் கொடுங்க. சரிங்க சார். பாத்தியா, புருஷனா இப்படி இருக்கணும். பொண்டாட்டிய குறை சொல்லிட்டாங்கன்னதும் விலைய பத்தி கவலைப்படாம எவ்வளவு காஸ்ட்லியான புடவைய வாங்கி கொடுத்துட்டாரு பாத்தியா? கொடுத்து வச்சவன் அந்த பொண்ணு. தேங்க்யூ சார். Thank you.